हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मिन्स फैशन द मिल। इन द वीडियो ला नाम ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். 5 மசில் பில்டிங் மிஸ்டேக்ஸ், weight gain mistakes. bro, நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன். எப்படியாச்சும் ஜிம்முக்கு போய் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஆகணும், ஜெப்ஸ் இது மாதிரி ஆகணும் அப்படிங்கற கனவோட ஒரு பையன் ஜிம்முக்கு போறான். ஒரு 6 மாசம் வொர்க் அவுட் பண்றான். ஒரு வருஷம் வொர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் bro சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் என்னோட உடம்பல நடக்கல bro. அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரியல அப்படினா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்காகவே பண்ண ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ நம்ம ஒரு 5 மிஸ்டேக் பண்ணுவோம் காமனாக, அது என்னென்னு தான் நான் சொல்ல போகிறேன். மிஸ்டேக் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் செட். இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் நம்ம ட்ரீமாக வச்சு போனோம் அப்படின்னா நமக்கு ஏமாற்றம் தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் ஆசைப்படுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஃபிசிக், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஃபிசிக், ஒரு அத்லெட்டிக் டைப் பாடி பில்ட் பண்ணலாம் அப்படின்ற கனவோட போனீங்கன்னா, ஒரு வருஷத்துலேயோ 1.5 வருஷத்துலேயோ, இப்போ உங்கள் ஜெனட்டிக்ஸ் வந்து பக்காவாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னா, ஒரு 6 மந்த்ஸில் கரெக்டாக டயட் அண்ட் ஒர்க் அவுட்டில் நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும். அச்சீவ் பண்ண ஃபிசிக்கை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். நான் ரித்திக் மாதிரி தான் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கனவோடு நம்ம போனோம் அப்படின்னா, ஸோ நம்ம மூவி ஸ்டார்ஸை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகும். ப்ரோ இவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் ஷாருக் கான், இங்கே பாருங்கள் வந்து அமீர் கான் 3 மாதத்தில் மாறி இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வயசு 55, 50, 45 வயசில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் மூவி ஸ்டார்ஸ், அதே மாதிரி ஃபிட்னஸ் யூடியூபர்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் மாடல்ஸ், இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பல்கிங்க்கு தனியாக ஸ்டெராய்டு இருக்குது, கட்டிங்க்கு தனியாக ஸ்டெராய்டு இருக்குது. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த மூவியில் அந்த ஒரு ரோல் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த வீடியோ ஷூட்டோ ஃபோட்டோ ஷூட்டோ முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் சைக்கிள் வந்துடுவாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக அந்த கட்டிங்ஸோட சிக்ஸ் பேக்ஸோடு இருக்க முடியாது. ஏன்னா லாங் டைமாக ஸ்டெராய்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த ஆன் சைக்கிள் அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஆஃப் வந்துடுவாங்க. ஸோ நம்ம நேச்சுரலாக நம்ம உடம்புலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் சுரக்கும். ஸோ நம்ம குறிப்பிட்ட அளவில் கம்மியாக சுரக்கும்போது என்னாகும்னா மசில் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு 1.5 வருஷத்தில் 2 வருஷத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் நம்மளால் பில்ட் பண்ணி எடுக்க முடியும். பில்ட் பண்ண ஃபிசிக்கை மெயின்டைனும் பண்ண முடியும். ஆவரேஜ் பீப்பிள் விட நீங்கள் பெட்டர் தான். அண்ட் கேர்ள்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் தான் பிடிக்கும். ஸோ ஜிம்முக்கு போகும்போது ரியலிஸ்டிக் கோலோட போங்க, ஓகேவா? அதுதான் டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட் ட்ராக்கிங் யுவர் ஒர்க் அவுட். உங்களோட ஒர்க் அவுட்டை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். இப்போ திங்கக்கிழமை பெஞ்ச் ப்ரெஸ் ஒரு 60 கிலோ பண்ணுறீங்க, இன்க்ளைன் ப்ரெஸ் ஒரு 40 கிலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒரு டைரியிலையோ ஒரு நோட்லேயோ நீங்கள் எழுதி வைக்கணும். 70 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணேன், 10 ரெப்பிட்டேஷன்ஸ் நான் பண்ணேன். அது எதுக்கு எழுதி வைக்க சொல்கிறேன்னா, ஒரு 2 வாரம் நீங்கள் செஸ்ட்டு ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் 3வது வாரம் போகும்போது 60 கிலோ முன்னாடி லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் லிஃப்ட் பண்ணும்போது 65 கிலோ லிஃப்ட் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரென்த் அதிகமாக கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா 70 கிலோ நீங்கள் லிஃப்ட் பண்ணணும். இது பேர் என்னடானா ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோடிங். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் உங்களோட மசிலோட சைஸும் ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ரோ நான் வந்து 60 கிலோ இதுதான் என்னால் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னா 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் அதே வெயிட்டை நம்ம தூக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட மசில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகாது. இருக்கிற மசில் மெயின்டைன் ஆகுமே ஒழிய மசிலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. மசிலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா ப்ரொக்ரெசிவாக ஓவர்லோட் பண்ணணும். பட் 95% ஜிம்முக்கு போகிற யாருமே வந்து பார்த்திங்கன்னா தங்களோட ஒர்க் அவுட்டு எவ்வளோ வெயிட் தூக்கினேன், எவ்வளோ ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணேன் அப்படின்றத நோட் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ணலாம், அடுத்த மாதம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் தூக்குனது எனக்கு எவ்வளோ தூக்குனேன்னு எனக்கே தெரியல, எவ்வளோ ரெப்பிட்டேஷன் பண்ணேன்னு எனக்கே தெரியலனா நம்ம என்ன மைண்டில் போய் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண முடியும்? ஸோ அது ஒரு பெரிய மிஸ்டேக் அண்ட் பிகினர்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க. ப்ரொக்ரெசிவ் ஓவர்லோடிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, மிஸ்டேக் நம்பர் 3, ரொம்ப முக்கியமான மிஸ்டேக் என்னென்னா, நாட் ட்ராக்கிங் தயர் டயட். நம்ம ஒரு நாளைக்கு 5 வேளை 6 வேளை சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ அளவில் சாப்பிட்றோம் அப்படின்றத நம்ம எப்படி ஒர்க் அவுட்டை கேல்குலேட் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுக்கணும். 50 கிராம் ஓட்ஸ் சாப்பிட்டேன், ஒரு ப்ரோட்டீன் ஷேக் குடித்தேன், 25 கிராம் ப்ரோட்டீன் கிடச்சிது, 150 கிராம் போன்லெஸ் சிக்கன் சாப்பிட்டேன், 100 கிராம் ரைஸ் சாப்பிட்டேன், இவ்வளோ கார்பு இருந்துச்சு அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். எதுக்கு இவ்வளோ நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிறதுல நான் சாப்பிட்டேன்னா வெயிட் கெயின் பண்ணிட முடியுமானா, வெயிட் கெயின் பண்ண முடியாது. மச்சான் 3 தோசை சாப்பிட வேண்டிய இடத்துல 6 தோசை சாப்பிட்டோம், மச்சான் 5 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல 10 இட்லி சாப்பிட்டோம், மச்சான் 3 வேளை சாப்பாடு சாப்பிட வேண்டிய இடத்துல 4 வேளை சாம்பாரை போட்டு சோத்தை குழச்சடிச்சிட்டோம் மச்சான் அப்படின்னா வெயிட் கெயின் பண்ண முடியாது. ஏன்னா 70 கிலோ இருக்கிற ஒரு ஆள் வந்து ப்ரோட்டீன் ஒரு 100-120 கிராம் எடுக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு 200-250 கிராம் எடுக்கணும், ஃபேட்டு வந்து 70-80 கிராம் 90 கிராம் ஃபேட் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவில் ப்ரோட்டீன்ஸ் கார்ப்ஸ் ஃபேட் நம்ம லோட் பண்ணால் தான் நம்மளோட மசில் வந்து பில்ட் ஆகும். கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்குன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்.
பண்ணுறதுக்கு எனர்ஜி எடுத்து கொடுக்கும் கார்போஹைட்ரேட்ஸ். ப்ரோட்டீன் எதுக்குன்னா பிரேக்கான மசிலை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணும். ஃபேட் எதுக்கு அப்படின்னா உடம்பில் முக்கியமான ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகணும், டெஸ்டோஸ்டோன், க்ரோத் ஹார்மோன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு ஃபேட் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா ப்ரோ, எனக்கு வந்து டயட் சார்ட் பிளான் பண்ண தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நான் வந்து சயின்ஸ் ஆஃப் வெயிட் கெயின் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டைம் இருந்தால் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. மெயின்டெனன்ஸ் கலரினா என்ன, வெயிட் கெயின் பண்ணணும்னா எப்படி நம்ம ஒரு டயட்டை பில்டு பண்ணணுன்ற அந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இன்னொன்று ப்ரோ, நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், எவ்வளோ சாப்பிட்டாலும் என்னால் வெயிட் கெயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்ட் கெய்னர், உங்களோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு இருக்கும். மூணு வேளை சாப்பிட்றதுக்கு வேலை நீங்கள் வந்து ஆறு வேளை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ போதும் போதுன்ற அளவுக்கு நீங்கள் சாப்பிடணும். ஆக்சுவலி இது வந்து பிகினிங்கில் ரொம்ப கஷ்டம், பசியே இல்லைன்னா கூட நம்ம அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி வரும். ஸோ ஒரு நாலு மீலுக்கு மேலே என்னால் ஃபுட்டு கடித்து சாப்பிட முடியல, அதாவது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு மாஸ் கெய்னர் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜெனித் நியூட்ரிஷன் ஸ்போர்ட்ஸ் கம்பெனியோட மாஸ் கெய்னர். ஒரு செர்விங் 75 கிராம், இதை நீங்கள் வந்து ஒரு 200 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ப்ரோட்டீன் 17 கிராம்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் 51 கிராம்ஸ், அண்டு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. டோட்டல் கலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 கலரி பக்கம் இந்த ஒரு மாஸ் கெய்னர் ஷேக்லேருந்து கிடச்சிடும். இது எல்லாரையும் நான் வாங்க சொல்ல, சப்போஸ் உங்களுக்கு நல்ல பசி இருக்குது, என்னோடய அந்த கேலரி கோல்ஸ் என்னால் ஃபுட்டிலிருந்தே எடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக அதுதான் பெட்டர், அதுதான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் ப்ரோ ஃபுல்லாக சாப்பிட்டேன் பட் ஸ்டில் ஒரு 300-400 கேலரி வந்து என்னால் ஃபுட்டாக சாப்பிட முடியல, சாலிடாக சாப்பிட முடியலன்னா ஒரு மாஸ் கெய்னர் வாங்கி 2 ஸ்கூப்போ 3 ஸ்கூப்போ மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களோட அந்த கேலரி சர்ப்ளஸ், அந்த கோல்ஸ் வந்து உங்களால் ரீச் பண்ணிட முடியும். அந்த கோல்ஸை ரீச் பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து மசிலாக கன்வெர்ட் ஆகும். கம்மியாக சாப்பிட்ருந்தீங்கன்னா இருக்கிற வெயிட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக தேவையான அளவுக்கு சாப்பிட்டிங்கன்னா இருக்கிற மசிலே தான் இருக்குமே ஒழிய மசில் வந்து பில்ட் ஆகாது. ஸோ இதுதான் விஷயம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து GMP சர்டிஃபைட் அண்ட் FSSAI சர்டிஃபைடு. ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் இவங்க சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், பக்காவாக இருக்குது. அந்த ப்ரோட்டீன் அண்ட் கார்பு ரேஷியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் பேக் டு த டாபிக், 4th பெரிய மிஸ்டேக் என்னடனா கன்சிஸ்டன்சி. இப்போ ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக அந்த டயட் ரொட்டீன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். எத்தனை நாளைக்கு? லைஃப் ஃபுல்லாக. ஃபிட்னஸ் அப்படிங்கிறது 24/7 கேம், அது வந்து லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண தான் அந்த ஒரு ஃபிசிக்கை ஹெல்த்தியாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். பட் அட்லீஸ்ட்டு நம்ம ஒரு 6 மந்த்ஸ், ஒரு 1 இயர் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம மோட்டிவேட்டடாக இருக்கிற அந்த 1 மாதம் 2 மாதம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதம் கேப் எடுத்துகிட்டு மறுபடியும் 4th மந்த் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்னாகும்னா ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் அந்த பீரியடில் உங்களுக்கு வந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ மசில் வந்து பில்ட் ஆகும், உடம்பு வந்து கொஞ்சம் ஷ்ரெட்டடாக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணாத அந்த கேப்பில் என்னாகும்னா மறுபடியும் உங்கள் உடம்புல வந்து ஃபேட் இன்க்ரீஸ் ஆயிரும், நீங்கள் கெயின் பண்ண வெயிட் என்னாகும் குறைஞ்சிரும். ஸோ டயட்டும் ஒர்க் அவுட்டும் எந்தளவுக்கு ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட கெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டே இருக்கும், மசில் பில்டிங் மேலே போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அப்பப்போ போகிறீங்க, 2 மாதம் போகிறேன், 1 மாதம் கேப் எடுக்கிறேன், அப்புறம் 1 வாரம் போகிறேன் கேப் எடுக்கிறேன், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கெயின் ஆகும் மறுபடியும் லூஸ் ஆகும், கெயின் ஆகும் மறுபடியும் லூஸ் ஆகும். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக 6 மந்த்ஸ் 1 இயரில் போகும்போது உங்கள் ஃபிசிக் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும், நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நோட்டீஸ் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், 5th மிஸ்டேக், ஐ திங்க் லாஸ்ட் மிஸ்டேக் இது தான், அது என்னடனா பிகினர்ஸ் எல்லாருமே இந்த ஜிம்முக்கு போகிறவங்க பண்ணுற தப்பு என்னடனா நம்ம மெஷின்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஷோல்டர் ப்ரெஸ் வந்து மெஷினில் பண்ணுறதுக்கும் ஷோல்டர் ப்ரெஸ் வந்து டம்பிள்ஸில் நின்றுட்டு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ மெஷினில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை, இங்கே இருக்கிற வெயிட் அப்படியே தூக்குனா மட்டும் போதும் அவங்களே அந்த, ஏன்னா அது உங்கள் கையிலேருந்து கீழே விழுகாது. சப்போஸ் டம்பல் எடுத்து நீங்கள் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு என்னாகும்னா அந்த வெயிட்டை நீங்கள் தான் பேலன்ஸ் பண்ணணும், முன்னாடி போகலாம் பின்னாடி போகலாம். ஸோ அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது என்னாகும்னா உங்களோட ஷோல்டர் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டெபிலைசர் மசில் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்களோட இந்த ஏரியா உங்களோட இந்த கோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜாக இருக்கும். கண்ட்ரோல் பண்ணி நம்ம மேலே தூக்கணும், கண்ட்ரோல் பண்ணி கீழே இறக்கணும். ஸோ என்னாகும்னா ஓவராலாக உங்கள் பாடி ஸ்ட்ரென்த்து வந்து இம்ப்ரூவ் ஆகும். மெஷின்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கவலைப்படவே தேவையில்லை, அது கண்டிப்பாக கீழுள்ளதை போகிறது கிடையாது, கரெக்டாக ஜஸ்ட் புஷ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இது வந்து எல்லா ஒர்க் அவுட்டுக்குமே, இப்போ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா பார்பெல்லில் பண்ணுங்கள், ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா டம்பிள்ஸில் பண்ணுங்கள், ஸ்குவாட் பண்ணுறீங்கன்னா மெஷின் யூஸ் பண்ணாதீங்க பார்பெல் ஸ்குவாட் பண்ணுங்கள். எல்லா ஒர்க் அவுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மெஷின்ஸும் இருக்குது ஃப்ரீ வெயிட்ஸும் இருக்கும், முடிஞ்சளவுக்கு ஃப்ரீ வெயிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடியோட ஓவரால் ஸ்ட்ரென்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட மசில் பில்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு போனஸ் டிப் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பண்ண மாட்டீங்க பட் பண்ணுறவங்களாக இருந்தால் மாற்றிக்கோங்க. அது என்னடனா மசில் பில்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இல்லை வெயிட் கெயின் பண்ணுற அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது எப்போவும் நம்ம ஓவர் ட்ரைனிங் பண்ணிடக்கூடாது.
காலையில் 1.5 hours, ஈவினிங் 1.5 hours. ப்ரோ சீக்கிரம் என்னால் மசில் பில்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஆர்வத்தோடு நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வெயிட் கெயின் ஆகிறதுக்கு பதிலாக இருக்கிற வெயிட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். ஏன்னா நான் உங்களை வந்து ஃபுட்டு வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றோம், அது எதுக்கு அப்படின்னா அதிகமாக சாப்பிட்ற அந்த ஃபுட்டு தான் நம்மளோட மசில் பில்டிங் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணும். நம்ம காலையில் 1.5 hours, ஈவினிங் 1.5 hours, அதுக்கப்புறம் கார்டியோ, இருக்கிற எல்லா ஒர்க் அவுட்டும் பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தால் என்னாகும் அப்படின்னா மசில்ஸ் வந்து ப்ராப்பராக ரெக்கவர் ஆகாது. நைட்டு நம்ம மசில்ஸ் ப்ராப்பராக ரெக்கவர் ஆனதாக நெக்ஸ்ட் டே ஒர்க் அவுட் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று, நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கே நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து சரியாக போயிடும். ஸோ ஒரு சிலரை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சில சின்ன பசங்கள்லாம் வந்து 6:15 1.5 hours காலையில், ஈவினிங் வந்து ஒரு 40-45 minutes பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹார்ட் கோராக ட்ரெயின் ஆகும்போது ரெக்கவரி ப்ராப்பராக இருக்காது, அது வந்து நம்ம க்ரோத் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது பண்ணுறீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. 45 நிமிஷத்துலேருந்து 60 நிமிஷம் மோர் தேன் இனஃப், அது போதும் மசில் பில்டிங்கு. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு தம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் MFT.